கவிதை எழுதும்போது என் பேனாவை அடிக்கடி நான் கண்டிப்பேன். ஏன் தெரியுமா? உன்னை வர்ணித்து கவிதை எழுதும்போது பேனாவின் முனை கீறி உன்னை காயப்படுத்திவிடக் கூடாதென்று, உன்னை காயப்படுத்திவிடக் கூடாதென்று. என் இதய துடிப்பின் ஓசையினை ஒவ்வொரு நாளும் சேகரித்து வைத்து ஒரு நாள் இரவு பொழுதில் தனிமையில் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். ஆராய்ச்சியின் முடிவு அத்தனையும் உந்தன் பெயராகத்தான் இருந்திருக்கிறது. உந்தன் பெயராகத்தான் இருந்திருக்கிறது. எஸ் பெண்ணி, உன் உதட்டோரம் கிறிஸ்டி பொட்டாக அந்த மச்சத்தை வைத்தது யார் சொல்லு சொல்லு. அவன்தான் உலகின் ஆக சிறந்த ரசனைவாதி. சொல்லு, யார் வைத்தது சொல்லு. சூறாவளி காற்று சுழன்று வீச பறந்து வந்த தூசி என்னவளின் கண்ணில் பட தூசியை துடைக்க அவள் போராட அன்னொடியில் அவளின் கண்ணருகே சென்று அதை ஊதித்தள்ளும் பாக்கியம் எனக்கு தந்த அந்த சூறாவளி காற்றுக்கு நன்றி. அந்த சூறாவளி காற்றுக்கு நன்றி.